ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 lakh rupees. இந்த 2023 இந்த 1.5 lakh 2 lakh rupees பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பைக்ஸ் வந்து இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் எக்கச்சக்கமான செக்மெண்ட்ஸில் பைக் இருக்குங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்கட்டும், நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ், ஸ்கிராம்ப்ளர், க்ரூசர், அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 lakh rupees ஆன் ரோட் ப்ரைஸில் பெஸ்ட்டான நிறைய பைக்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதில் டாப் 10 பெஸ்ட் பைக்ஸ் என்னென்ன, அதை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 10 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் 220F அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் இயர் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க இந்தியாவிலேருந்து, பட் இந்த வருஷம் திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ணியிருக்காங்க. ஹை டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லி இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ணியிருக்காங்க பஜாஜ். இந்த 220F பொறுத்த வரைக்கும் ஒரு செமிஃபேர்டு மோட்டார்சைக்கிள். 15 வருஷத்துக்கும் மேலே இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்டில் ஒரு கிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேஸில் தான் இந்த பைக் இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹேண்ட்லிங் இருக்குது, நல்ல டாப் ஸ்பீடு, மைலேஜ் அண்ட் பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் இதுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அட் தி சேம் டைம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் இருக்குது. 1,70,000 ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் இந்த 220F வந்து பார்த்தீங்கன்னா முடியும். இந்த பைக்ல எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அதுவும் பை ஃபங்க்ஷன்ல கொடுத்திருக்காங்க, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல சாலிடான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சைட்ஸில் இங்கே எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அப்ரைட்டான ஹேண்டில் பார் தான் இந்த பைக்லேயும் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த 220F உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செமிஃபேர்டு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட R15S. R15S அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் சீட் வேரியன்ட். R15 version 4 இப்போ நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2,15,000. ஸோ 2,15,000 ஆன் ரோட் ப்ரைஸ் கொடுத்தா மட்டும்தான் R15 version 4 மெஜஸ்டிக் ரெட்டே உங்களால் அதை பேசிக் மாடல் வாங்க முடியும். ஸோ இது வந்து எனக்கு அந்த ஸ்பிளிட் அந்த சீட்டு தான் டிஃப்ரெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க. R15S பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய பைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டியூல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டான ஒரு கான்ஃபிகரேஷன் தான் R15S கொடுத்துருக்காங்க. ஒரு சில கான்ஃபிகரேஷன் தான் மிஸ் ஆகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அப்படின்னு வரும்போது ஸ்பிளிட் சீட் கிடையாது, அதுவும் ஸ்டெப் அப் சீட் கிடையாது, சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 1,89,000 ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் R15S வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண முடியும். ரெண்டு கலர் வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது, கிரே அண்ட் ரேசிங் ப்ளூ அப்படிங்கிற ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் பிடிக்கும், R15 ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா R15S நீங்கள் தாராளமாக பிக் பண்ணலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிற பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS 200. NS 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா No. 1 200cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பைக்ஸ்லன்னு நான் சொல்வேன். ஏன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஃபேன் பேஸும் இருக்காங்க, நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷனும் இருக்குது. இந்த NS 200 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விதமான ரைடுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் இப்போ புது அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்குது, டியூயல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது NS 200. அண்ட் தென் உங்களுக்கு இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸும் இப்போது அவைலபிளாக இருக்குது. நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸ், கிளிப்பான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் பதிலா ஹாலஜன் ஹெட் லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க, ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம், இன்னும் ஏதாவது ப்ளூடூத் கனெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் கொடுக்கலனாலும் ஸ்டில் இந்த பைக் வந்து வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கு. நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் NS 200. 1,73,000 ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் இன்னைக்கு தமிழ்நாடு ஷோரூம்ஸில் வாங்க முடியுங்க. நாலாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட FZ25. யமஹாவோட FZ25 பார்த்தீங்கன்னா ஒரு டூரிங் பைக் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இல்லைனாலும் FZ25 பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் 5-speed கியர்பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்,
இது டியூயல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் இருக்குது, பட் அண்டர் பவர் அப்படிங்கிறதான நான் சொல்வேன். எஃப்ஜி 25 பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 250cc ஒரு பைக் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த எஃப்ஜி 25 ஒன் ஆஃப் தி பெஸ்ட். இதை தாண்டி நீங்கள் கேட்குறீங்க 250 அப்படின்னா கேடிஎம்மோட டியூக் 250 நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், பட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயம் நீங்கள் பஜாஜோட டாமினோ 250 வந்து ட்ரை பண்ணலாம். பட் இது எல்லாத்தையும் விட கொஞ்சம் நல்ல கான்ஃபிகரேஷன் ஒரு பெஸ்ட்டான பைக்காக எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா FZ25 இந்த செக்மெண்ட்ல ஓகே அப்படின்னு நான் சொல்வேன். அடுத்ததாக அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ரோனின் 225 அப்படின்னு தான் சொல்லணும். ரோனினை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூசர் மோட்டார் சைக்கிள். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 178,000 ஆன் ரோட் ப்ரைஸில் இன்றைக்கி தமிழ்நாடுல வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. 178, ஒரு சில ஷோரூம்ஸில் 80-82 இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் பண்ணுவாங்க. இந்த ரோனினை பொறுத்த வரைக்கும் டி ஷேப் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா ரவுண்டடான கிளஸ்டர் இருக்கு, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ்ல சூப்பரான ரைடிங் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிவிஎஸ் பைக்கா அப்படிங்கிற அளவுக்கு இந்த பைக் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக். 225cc நீங்கள் ரெகுலர் கம்யூட்டராக இருக்கட்டும் இல்லாட்டியே ஒரு ஒரு லாங் ரைடுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த 225cc ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்குங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 178,000 182,000 ஆன்ரோட் ப்ரைஸில் உங்களால் பை பண்ண முடியும். ஆறாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 204V. நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து இந்த எக்ஸ்பல்ஸ் 204V நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த பைக் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு லாங் டூரிங் போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்பல்ஸ் 204V நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன், நல்ல டெக்னாலஜி அண்ட் டிசைன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லு. ஸோ வெறும் 168,000 ஆன்ரோட் ப்ரைஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களால் எக்ஸ்பல்ஸ் 204V பை பண்ண முடியும். டியூயல் சேனல் ஏபிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி டெய்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வென்ச்சர் டூரராக நீங்கள் ஒரு ஒரு பைக்கை யோசிக்கிறீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 204V ஒர்த் அண்ட் வேல்யூ ஃபார் மணிங்க. ஏழாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350. ஹண்டர் 350 வந்து லான்ச் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா ரெகுலரான யூசேஜ்க்கு, அதாவது ஒரு டெய்லி கம்யூட்டராக கூட நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸை 350cc நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஹண்டர் 350 லான்ச் பண்ணாங்க. டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி ஸ்லைட்லி உங்களுக்கு இந்த பைக்கோட வெயிட் கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஒரு கிளாசிக் 350யோ இல்லை புல்லட் 350யோ கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ரைடிங் பொசிஷன், நல்ல கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,80,000 அந்த ரேஞ்சில் தான் ஆன்ரோட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஹண்டர் 350 ஒரு பெஸ்ட் பைக்குங்க. எட்டாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 204V. 175,000 ஆன்ரோட் ப்ரைஸில் உங்களால் பை பண்ண முடியும். இந்த ஆர்டிஆர் 204Vயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிவிஎஸ் கிட்ட இருந்து அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பைக்கில் ரைடிங் மோட்ஸ் இருக்குது, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா டபுள் பேரலல் சைட் ஸ்லிங் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பிலிட் சீட் இருக்குது, பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது, டியூயல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் டிவிஎஸ் இந்த ஆர்டிஆர் 204Vக்கு வந்து கொடுத்துருக்குறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். டெஃபினட்டாக ஆர்டிஆர் 204V நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணுங்க. ஒன்பதாவது நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட எஃப்ஜி எஸ்எஃப்ஐ வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல். இப்போ தான் ரீசெண்டாக வந்து அப்டேட் மாடல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் 1,52,000 ஆன்ரோட் ப்ரைஸில் உங்களால் தாராளமாக வந்து பை பண்ண முடியும். வேல்யூ ஃபார் மணி நான் இப்போவே சொல்லிடுறேங்க
இந்த மாதிரி பெஸ்ட்டான விஷயம் யமஹாட்டிலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது டெஃபினட்டாக அது ஒர்த் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் பைக்கை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னாலுமே இந்த எஃப்சிஎஸ் வெர்ஷன் 4 உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு பைக்காக இருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய பைக்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுடைய ரெகுலர் யூசேஜ் என்ன, உங்களுடைய அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். 10வதா பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N160 அப்படின்னு சொல்லலாம். N160
R60 இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு N160. ஸோ N250 ஒரு வெர்ஷனாக தான் N160 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 1,58,000 ஆண்ட்ராய்ட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த N160 பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இந்த பைக் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, ஒரு புது டிசைனாகவும் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டாப் 10 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 லேக்ஸ் ருபீஸில் உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது, இல்லை நீங்கள் எந்த பைக்கை வாங்குவீங்க, ஒரு வேளை வாங்குறதா இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.